ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் விளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு சூப்பரான விலாக் மருதாணி தான் ஸோ எல்லாத்துக்குமே மருதாணி வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் ஸோ இது பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க மருதாணி செடி நல்லா வெட்டி விட்டிருந்தோம் இப்போ நல்லா அந்த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லா துளுத்து சூப்பராக அப்படியே நல்லா பச்சை பசியில் நெருக்கு பாருங்கள் இதில் அப்படியே நாங்கள் வந்து மருதாணி உருவிட்டுருந்தோம் உருவ உருவாக ஆசையாக இருந்துச்சு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டேஜ் இங்கே பாருங்கள் அந்த கிளை ஒவ்வொன்றும் அப்படியே தனித்தனியாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னா கூட நம்மளுக்கு இலை வந்து கொஞ்சம் இலையாக இருக்கும் இந்த கரெக்டான ஸ்டேஜ் உருவரு அப்படியே ஆசையாக இருக்குது இது வந்து நம்ம அப்படியே செம்பருத்தி கூட சேர்ந்து தலைக்கும் போட்டுக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இப்பயும் பண்ணுற மாதிரி இந்த உருவீட்டு அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சியில் அரைச்சிட்டு நான் கைக்கு தான் வச்சுக்க போகிறேன் சில பேர் வந்து இதில் சுண்ணாம்பு புளி அந்த மாதிரிலாம் சேர்த்து அரைப்பாங்க அதெல்லாம் எதுவுமே சேர்த்து அரைக்க தேவையில்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ரகமாக பார்த்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் அப்படியே ஒரு கொத்து ஃபுல்லாக உருவி அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி தெரியுதில்ல உங்களுக்கு நாங்கள் பாடு உருவிட்டே இருக்கோம் உருவிட்டே இருந்து பாருங்கள் இன்னும் நல்ல தளிர் விட்டுட்டுருக்கு இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்ல வெயில் போய் இப்போ மழை வரதுனால பாருங்கள் ஃபுல் அப்படியே தளிர் தான் சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு அப்படியே பறிச்சுட்டே இருந்தோம் பறித்து 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 ஒரு பேக் ஃபுல்லாக வந்துருச்சு யார் யாருக்கெல்லாம் வந்து மெஹந்தியை விட இந்த மாதிரி மருதாணியம் வைக்கிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் பறிச்சாச்சு ஸோ ஒரு பேக் ஃபுல்லாக வந்து பறிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பச்சையாக செம்மையாக இருக்குது இதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் மிக்சியில் வந்து நல்ல தண்ணி வந்து கரெக்டாக தெளித்து தெளித்து நான் நல்ல கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு அந்த ஆட்டி வச்சது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் நல்லா கெட்டி ஆட்டி வச்ச உடனேவே இது கலர் மாற ஆரம்பிச்சிச்சு நல்லா பச்சையா இருக்கும் நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா அந்த ரெட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் வந்துடும் அந்த மெஹந்தி கிரீனு சொல்லுவாங்கள்ல இதுதான் அது உங்களுக்கு எதாவது டிசைன் வேணுன்னாலும் வைக்கலாம் நம்ம எதுவும் டிசைன் வைக்க தேவையில்ல இந்த மாதிரி தொப்பி வச்சு நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு குட்டி குட்டி ரவுண்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் தான் வச்சேன் நான் அதுக்கப்புறம் வேலை இருக்குது அப்படின்ட்டு என்னால் ரொம்ப நேரம் வச்சுட்டுருக்க முடியல நாற்பது நிமிஷம் கரெக்டாக இந்த கையில் வச்சுட்டு அந்த இந்த கையில் நாற்பது நிமிஷம் அந்த கையில் வந்து ஒரு முப்பது நிமிஷம் அவ்வளோதான் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக செவந்துச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா இன்னும் செவக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செவந்துருக்கு ஸோ நீங்கள் மருதாணி எடுத்து உடனே நீங்கள் வந்து கை கழுவக்கூடாது அப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்கோங்க உடனே கை கழுவினிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல கலரே வந்து செம்மையாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ